हाय फ्रेंड्स, गुड ईवनिंग। ना एन्ना पन्ना पोरेना अत्तान सोट्टु नीर पोट्टिरुक्कांगा वाळैक्केल्लाम, आना अदेल्लामे उडंजी वेळिये पोयिट्टिरुक्कु। अंत तण्णी एल्लामे अंत ओसुल इरुंदु तण्णी चाडुम पात्तींगळा, अप्प अंत पात्ति उडंजिरुदु। अप्प अंत तण्णी आनदु अंत वाळै मूट्टुक्कुळ्ळ इल्लामे अंगंग पोयिरुदु। इदै वंदु कोंजम एन्नाल मुडिंज अळवुक्कु कोंजम मण्ण अणैच्चि वच्चेना अंत तण्णी अंत वेरुक्कुळ्ळ इरंगुम। अदुक्काण्डि तान् नान् इप्प वंदिरुक्केन। कोंजम वाळैना रोम्ब पेरिय अळवु व्यवसायम् इल्लै फ्रेंड्स, கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது கொஞ்சமாக அவங்களால முடிஞ்ச மாதிரி கொஞ்சம் சிம்பிளாகிட்டு பண்ணுறாங்க। பெரிய அளவு விவசாயம் சின்ன அளவு விவசாயம்னு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணாலும் விவசாயம் விவசாயம் தானே। நான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அத்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன். என்னால் முடிஞ்சது என்னென்ன பண்ணுறேங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போது இந்த ஓரளவுக்கு இதில் மண் அணைச்ச உடனே இந்த தண்ணி வந்து எப்படியும் வாழை மூட்டுக்கில் நின்றோம், ஏன்னா வெளியே வராது நிறைய வாழைகளை பாருங்கள். உடஞ்சி வந்து தண்ணி வந்து அத்தான் வெளியே போட்டிருந்த பூனை நாயெல்லாம் கிடக்கு பார்த்துக்கிடுங்க. இதோ ஓடும் சாடும், அப்போ அவ எல்லோரும் சேர்ந்து தட்டி போட்டுருமா அந்த இதெல்லாம், அப்போ ஓசு மாறிடும். அப்போ இந்த தண்ணி ஆனது வேறு இடத்துல மாறி கிடக்கும், அப்படி இல்லைனாக்க அந்த பாத்தியில் பட்டு பாத்தி உடையும், தண்ணி கரெக்டாக விழாது, இப்படி தான் இருக்கும். அதனால் அத்தான் இங்கே இருந்தவனே எப்படியும் சுற்றி சுற்றி வருவாவே தோட்டத்துக்கு, எப்படியும் எல்லா முடையும் பார்த்துட்டு தான் அலைவாவே. எல்லா மூட்டுக்களையுமே கொஞ்சம் புல் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம என்ன பருவம் பண்ணாலும் அந்த புல் இருந்துன்னா அது அந்த தண்ணி நீர்ச்சத்து வந்து இந்த வாழைக்கு போகாதுல்ல. இப்போ நம்ம அதை கொஞ்சம் கிளியர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்மளால் முடிஞ்சது டெய்லி வந்து ஒரு 10 வாழைக்கு இப்படி பிடுங்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், தோட்டம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் போதுடுங்க. அதனால் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சதை செய்வோன்னு வந்திருக்கேன். இனி அடிக்கடி உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 10 வாழையில எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஓரளவு வந்து வாழை முட்டுக்களெல்லாம் எடுத்தோம்னா வாழைக்கு நல்லது. சரி, இனி இதில் புல்லை பிடுங்கியாச்சு. வேறு வாழையிலலாம் புல் கிடையாது, ஆனால் அந்த பாத்திலாம் கொஞ்சம் உடஞ்சி உடஞ்சி கிடக்க பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அந்த தண்ணி உளுந்து கரைஞ்சி தான் அப்படியே உடையது. அதெல்லாம் போய் லேசாக கொஞ்சம் எடுத்து விட்டுட்டோன்னா கிளியர் ஆகிட்டு கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் அணைச்சி வரைக்கி வச்சு அவ்வளோ ஓசையும் கரெக்டாக இழுத்து அந்த மூட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா, ஏன்னா சொட்டு நீர் பாசனம் வச்சு இல்லை வெட்டி பாய்ப்பாவே விவசாயம் கட்சியில் அந்த மம்பட்டி வச்சு இப்போ கான் போல் இது பண்ணி அதுக்கு இது கிடையாது, நம்ம இது பண்ணலை ரெடி பண்ணலை தோட்டத்தில். அதனால் இப்படி சொட்டு நீர் தான் போட்டு வச்சுருக்காங்க அத்தான். அதை அதுக்கு தகுந்த மாதிரி தென்னையும் நிற்க உள்ளுக்குல கரெக்டாக அந்த வாழைக்கும் தென்னைக்கும் அப்படியே ஓசுல கரெக்ட் பண்ணி நம்ம போட்டுட்டோம்னா அந்த மூட்டுக்குள்ளே கரெக்டாக விழும். அதை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டாலே போதும், ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக தான் உழுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடைய உடைய இது தென்னையும் நிற்கும், கொய்யா மரமும் நிற்கி. சில ஓசில் வந்து இந்த எறும்பு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சொட்டு நீர் ஓசுக்குள்ளே போய் எறும்பு புத்து கணக்கில் அந்த கரையாமலாம் போய் இருந்துக்கிடும். அது மண்ணை கொண்டு வச்சு அடைச்சி வச்சுட்டுனா என்ன திரும்ப அந்த நல்லியை கலத்தி ஊதி அதுக்கு பிறகு மாட்டினா தான் தண்ணி கிளியராக விளம்பத்துடுங்க. பார்க்க சொட்டு நீர்னு ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் அத்தனுக்கு ரொம்ப வேலை இருக்குது. இனி நானும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பண்ணுனா நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும் சொல்லி தருவாவே, நானும் சில நேரம் அப்படி வெளியே போனேக்கு வருவோம்ல, வந்து இப்படி கரெக்டாக பார்த்து தண்ணி மூட்டுக்குள்ளே போட்டு விடுவேன். அப்படி தண்ணி வரலைன்னா அந்த நல்லியை கலத்திட்டு ஊதிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போக மாட்டுவேன். அப்படியும் தண்ணி விழலைன்னா வேறு புது நல்லியை வாங்கி போட்டுருப்போம் தோட்டத்தில், அதில் ஒன்று எடுத்து மாட்டி விட்டுருவோம் தடுங்க ஃப்ரெண்ட்ஸ். விவசாயங்கிறது நம்ம நாட்டோட முதுகெலும்பு மாதிரி, விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ படித்தவங்க படிக்காதவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே விவசாயம் பண்ணலாம். ரொம்ப இல்லைனாலும் நம்ம வீட்டை சுற்றி இருக்க இடங்களில் என்ன என்ன ஒரு பொருள் ரெண்டு வாழை வைக்கலாம், கொஞ்சம் மரங்கள் கொஞ்சம் கத்திரி கொஞ்சம் தக்காளி இப்படி வைக்கலாம், வச்சு நம்மளால் முடிஞ்சதை பருவம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மம்பட்டியாக அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் இதில் கொஞ்சம் உடஞ்சி போகுது, அதனால் கொஞ்சம் கையை வச்சாது அது மண்ணு தானே, தண்ணி விழுத இடத்துல மண் கை வச்சு இழுத்தாலே தான் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொஞ்சம் மண்ணை கை வச்சே இழுத்து அந்த பாத்தியை கரெக்ட் பண்ணிட்டோன்னாக்கி அந்த தண்ணி அந்த மூட்டுக்குள்ளே விழுந்துடும், அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த வாழை மூட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த தண்ணியை பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு கொய்யா மரம் இருக்குது, பாத்தி கரெக்டாக இல்லாமல் அந்த கொய்யாவுக்கும் தண்ணி வரல, வாழைக்கும் கரெக்டாக தண்ணி போகல, இதை முதல்ல சரி பண்ணணும்.
कोय्या तं तरटे नेंड्स अतं एल करेक्टा पड़ीलानी पापो ऐना कुछ इतने करेक्टादा विज पे करेक्टा पटर इतने वेपा फ्रेंड्स अब नाय वो ओसल तटी विटरम अंगे विलवन उड़े तेल वे सैड् प्रिंजुम इन वो ती वि पल पावल इलेना पक उचिक इतिया वे लीकाचना इन पड़े फ्रेंड्स पता और निकी वाला तं पर वे कम्बा कोय्या सुत को पल तुंड वादा अय्या मुटल तंड तेल पारें इप्लीटा अब वे पोनावे तं तरह तेलिए कड़क मरत पाया लेसा कुछ तोंडी वटी नम को रउंड पोल आटा अं अद करेक्टा कोय्या मुटल विमें अड़ वे विटा बोद कुछ काज मणा चल ईसिया चल इतना तरडल अंत ओस एट वेटी पर क्लियर और रउंड मटा फ्रेंड्स ओर मरतेंजी ओर पाटे तनी करेक्टा उल्दर अंजु मणि वे इतना पाय अंज आ मणि वे तेनेला वो रोम उड़ेल पाती करेक्टादा इत पापावर इत अंटा कटारे अब पात पात करेक्टा पाती पटर प्रच्न इन रे मूणु तेज मारि मट अणचा ओर तं पाय भयमार फ्रेंड्स एल उड़ा चाणी उर पिंग सेड़ फ्रेंड्स एलिए मूट को वजचर केटा इतना ना उम चाणी उरते अच्छे वो मेरी तोंडी वे पड़ेट पातकड़नों को वे मण इम पाती अणचा ओत्र वे मण इतमें लेस उड़ी ती क्लियर पड़िटना इतलिए करेक्टा वि ओके फ्रेंड्स वंद वेले सूपरावे मुड़ी बाय।